பணவீக்கத்தை சிறப்பாக கையாளுவதில் இந்தியா வெற்றி பெறும் என மத்திய நிதியமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சர்வதேச தலைவர்கள் தலைமை செயல் அதிகாரிகளுக்கான உலகளாவிய மன்றமான ராய்டர்ஸ் நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் காணொலி வாயிலாக பங்கேற்று பேசினார். அதில் நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான சில்லறை பணவீக்கம் ஜனவரி முதல் 6% விட அதிகமாக உள்ளதால் சாதகமான நிலை நிலவுவதாகவும், நடப்பாண்டைப் போலவே அடுத்த ஆண்டும் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளரும் என எதிர்பார்ப்பதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார். இந்தியாவில் நடப்பு நிதியாண்டின் 2வது காலாண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பொருளாதார வளர்ச்சி 6.3% பதிவாகியிருப்பதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக பொருளாதார தர நிர்ணய நிறுவனமான இக்ரா 2022 ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான காலாண்டில் இந்திய பொருளாதார வளர்ச்சி 6.5% இருக்கும் என கணித்திருந்த நிலையில் 6.3% பதிவாகியுள்ளது. சீனாவில் நடப்பு நிதியாண்டில் கொரோனாவின் தாக்கம் காரணமாக 2வது காலாண்டில் பொருளாதார வளர்ச்சி 3.9% பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. PSLV C-54 ராக்கெட்டில் அனுப்பப்பட்ட முதன்மை செயற்கைக்கோளான ஓசோன் சாட் முதல் புகைப்படத்தை பூமிக்கு அனுப்பியுள்ளது. கடந்த 26ஆம் தேதி வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்ட PSLV C-54 ராக்கெட் திட்டமிட்ட இலக்கில் நிலைநிறுத்தப்பட்டது. இதில் இந்தியாவின் ஓசோன் சாட் 03 செயற்கைக்கோள் இமயமலை, குஜராத் கட்ச் பகுதி மற்றும் அரபிக்கடல் பகுதிகளை படம் பிடித்து தெலங்கானாவில் உள்ள தரை நிலையமான தேசிய தொலைநிலை உணர்தல் மையத்துக்கு அனுப்பியுள்ளது. இதனை இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். ஆப்கானிஸ்தானின் வடக்கு பகுதியில் உள்ள மதரசா பள்ளி ஒன்றில் வெடிகுண்டு வெடித்ததில் 10 மாணவர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சமங்கன் மாகாணத்தில் உள்ள அல் ஜுகாத் மதரசா பள்ளியில் பிற்பகல் தொழுகையின் போது திடீரென குண்டு வெடித்துள்ளது. இதில் ஏராளமான மாணவர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் 10 மாணவர்கள் உயிரிழந்ததாகவும், பலர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்கா, அனைத்து ஆப்கானிஸ்தான் குழந்தைகளுக்கும் பயமின்றி பள்ளிக்கு செல்ல உரிமை உண்டு என தெரிவித்துள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தன் பாலின திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை பாதுகாக்கும் வகையிலான மசோதாவிற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் கடந்த 2015 தன் பாலினத்தவர்கள் திருமணம் செய்து கொள்வதை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் சட்டப்பூர்வமாக்கி தீர்ப்பளித்தது. இதனைத் தொடர்ந்து அண்மையில் ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் உரிமையை பாதுகாக்கும் மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கான வாக்கெடுப்பில் 61 பேர் ஆதரவாகவும் 36 பேர் எதிராகவும் வாக்களித்தனர். பெரும்பாலானோர் ஆதரவாக வாக்களித்ததால் மசோதா நிறைவேற்றப்பட்டது. உயிர்கொல்லி நோயான எய்ட்ஸ் நோயை வெறுக்க வேண்டுமே தவிர நோயால் பாதிக்கப்பட்டவரை வெறுக்க கூடாது என அதிமுக தலைமை நிலைய செயலாளர் S.P.Velumani தெரிவித்துள்ளார். உலக எய்ட்ஸ் தினத்தையொட்டி ட்விட்டரில் அவர் தனது கருத்தை பதிவிட்டுள்ளார். அதில் உலக எய்ட்ஸ் தின நாளில் நோயை எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்பது குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் எனவும், பாதிக்கப்பட்டவர்களை நம்மில் ஒருவராக நினைத்து அன்பால் அரவணைக்க வேண்டுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்பார்மரில் இருந்து மின்சாரம் திருடிய திமுக நிர்வாகிகள் மீது ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அண்மையில் திமுகவினர் நடத்திய கூட்டத்திற்காக திருவொற்றியூர் நெடுஞ்சாலை பகுதி முழுவதும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சிக்கு பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய டிரான்ஸ்பார்மரில் இருந்து மின்சாரம் திருடப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். புதுச்சேரி மத்திய சிறையில் ரேடியோ ஒளிபரப்பு தொடங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் உள்ள மத்திய சிறையில் விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் என 350 மேற்பட்டவர்கள் உள்ளனர். இந்நிலையில் கைதிகளின் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் புதுச்சேரி அரவிந்த் சொசைட்டி சார்பில் ஜெயில் ரேடியோ ஒளிபரப்பு தொடங்கப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியில் சிறைத்துறை IG ரவிதீப் சிங் சாகர், மும்பை SPI ஆப்ரேட்டிங் அதிகாரி கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு ஒளிபரப்பை தொடங்கி வைத்தனர். கைதிகளின் தனித்திறமைகள், விழிப்புணர்வு பாடல்கள் ஆகியவை பதிவு செய்யப்பட்டு ஒளிபரப்பப்பட்டு வருகிறது.